ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் பொதுமக்களிடையே பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அவர் ஒன்றை சொல்லியிருக்கிறார், உழைச்சி உழைச்சித்தான் அவர் முன்னுக்கு வந்தாராம் என்பதை தொடர்ந்து சொல்லுகிறார். மற்றவங்க எல்லாம் உழைக்கலையா? அவர் எப்படி உழைச்சார்னு நாட்டுக்கே தெரியும். உழைச்சி உழைச்சி வந்தாரா, ஊர்ந்து ஊர்ந்து வந்தாரா என்பது உங்களுக்கும் புரியும். இதற்கு சாட்சி எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. வாட்ஸ்அப் எல்லாம் பார்க்கறது உண்டா? நீங்க சோசியல் மீடியா எல்லாம் பார்ப்பீங்கல்ல? அதுல ஊர்ந்து போன காட்சி எல்லாம் பார்த்தீங்கல்ல? அவர் சொல்றாரு, நான் எம்எல்ஏக்களால முதலமைச்சரான தேர்ந்தெடுக்கப்பட்டேனே தவிர வேற எந்த வகையில தேர்ந்தெடுக்கப்படல அப்படின்னு சொல்றாரு. சரி, அதை நான் வாதத்துக்கு ஏத்துக்கிறேன். நீங்க எம்எல்ஏக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க, ஊர்ந்து போனது உண்மையா இல்லையா நீங்க சொல்லுங்க. யாருடைய காலை தேடி ஊர்ந்து போனீங்க, அது உண்மையா இல்லையா? அது இல்லைன்னு சொல்லுங்க. அது இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க தயார். நான் அதை நிரூபிக்கிறேன், நீங்க தண்டனை ஏத்துக்கொள்ள தயாரா இருக்கீங்களா? இந்த கேள்வியை தான் கேட்கிறேன். ஆக ஊர்ந்து ஊர்ந்து போய் இன்னைக்கு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்காரட்டு, நான் கவலைப்படல, உழைச்சி உழைச்சி போனேன் அப்படிங்கிறாரு. உழைப்பவர் தான் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு அரிய கருத்தை சொல்லி இருக்கிறாரு. நீங்க உழைச்ச உழைப்பா நாடே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு, கைகொட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நான் சொல்றேன், அவர் கேட்கிறார், ஸ்டாலின் உழைச்சா வந்தார்னு கேட்கிறார். நான் உழைத்துதான் வந்தேன் என்பதற்கு என்னுடைய 50 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கை இன்றைக்கும் சாட்சியாக இருக்குது. முதன் முதல்ல 1966 கோபாலபுர பகுதியில் அங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை ஒன்று சேர்த்து இளைஞர் திமுக என்ற ஒரு அமைப்பை தொடங்கினவன் இந்த ஸ்டாலின். அதற்கு பிறகு 1971 பொது தேர்தல் நடந்தப்போ தமிழ்நாடு முழுக்க கழகத்தினுடைய பிரச்சார நாடகம் முரசே முழங்கு என்ற அந்த பெயரில் தமிழ்நாடு முழுக்க நாடகம் நடத்தி வந்தான் இந்த ஸ்டாலின். அதற்கு பிறகு 1975 இந்தியாவில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கு, முதலமைச்சராக கலைஞர் இருக்கிறார். அப்போ அந்த எமர்ஜென்சி எதிர்த்து, நெருக்கடி நிலை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தீர்மானம் போட்டோம். அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை, நீங்க நெருக்கடி நிலையை உடனடியாக ரத்து செய்யணும், நெருக்கடியை பயன்படுத்தி எமர்ஜென்சியை பயன்படுத்தி கைது செய்து சிறையில் வைத்திருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்யணும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தீர்மானம் போட்டோம். அந்த தீர்மானம் போடுவதற்கு முதல் நாள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் டெல்லியிலிருந்து 2 தூதுவர்களை தமிழ்நாட்டிற்கு, கலைஞருடைய வீட்டிற்கு, கோபாலபுரத்திற்கு அனுப்பி வச்சாங்க. வந்த தூதுவர்கள் கலைஞரை, முதலமைச்சரை சந்திச்சாங்க. முதலமைச்சரை சந்திச்சு கோரிக்கையை சொன்னாங்க, நீங்கள் எமர்ஜென்சி ஆதரிக்க வேண்டாம், ஆனால் எதிர்க்க கூடாது, எதிர்த்தால் உங்கள் ஆட்சி அடுத்த வினாடி கவிழ்க்கப்படும் அப்படின்னு தூதுவர்கள் வந்து சொன்னாங்க. அப்போ அந்த தூதுவரிடத்தில் கலைஞர் சொன்னார், நான் பெரியாரால் உருவாக்கப்பட்டவன், பேரறிஞர் அண்ணாவால் வளர்க்கப்பட்டவன், ஆட்சி எனக்கு முக்கியம் அல்ல, ஜனநாயகம் தான் எனக்கு முக்கியம், உயிரே போனாலும் கவலைப்பட மாட்டேன், ஜனநாயகத்தை தான் காப்பாற்றுவேன் என்று வந்த தூதுவரிடத்தில் சொல்லி அனுப்பிட்டு அடுத்த நாள் சென்னை கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். எமர்ஜென்சியை எதிர்த்து அதை நிறைவேற்றிய மறுவினாடி 1976 ஜனவரி 31 நம்முடைய ஆட்சி அப்ப கவிழ்க்கப்பட்டுச்சு. கவிழ்க்கப்பட்ட அடுத்த வினாடி நான் கைது செய்யப்படுகிறேன். நான் மட்டும் அல்ல, 500 மேற்பட்டவர்கள்
மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டோம். ஆக ஓராண்டு காலம் மிசாவில கொள்ளையடிச்சிட்டல்ல, லஞ்சம் வாங்கிட்டல்ல, ஊழல் செஞ்சிட்டல்ல, ஒரு அரசியல் கைதியாக ஜனநாயகத்தை எதிர்த்து போராடிய காரணத்திற்காக, ஜனநாயகத்திற்கு செல்வாயகத்தை எதிர்த்து போராடிய காரணத்திற்காக அன்றைக்கு கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் இருந்தவன் தான் இந்த ஸ்டாலின் என்பதை பெருமையோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமா, 1981 கைலாச கமிஷனை எதிர்த்த காரணத்தால் கைது செய்யப்பட்டு ஒரு மாதம் சிறையில் இருந்தேன். 1984 சட்டமன்ற அலுவலகத்தில் நடந்த அராஜகத்திற்கு எதிராக போராடிய போது அதற்காக சிறைபிடிக்கப்பட்டேன். 1987 குடிநீர் பிரச்சனைக்காக போராடியதற்கு சிறையில் அடைக்கப்பட்டேன். ராமநாதபுரத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நிரலை காட்சிகளை பார்த்தோம். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது மத்திய மாநில அரசுகள் சேர்ந்தே துப்பாக்கி சூடு நடத்தியதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிதம்பர நகரில் பேசியவர் திமுக கூட்டணி வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் டெபாசிட் வாங்கக்கூடாது என வலியுறுத்தினார். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை குறிப்பிட்ட ஸ்டாலின் அது தொடர்பான சிபிஐ விசாரணையை பிஜேபி அரசு முடக்கி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு தகுதி அடிப்படையில் வேலை வழங்கவில்லை எனவும் திமுக ஆட்சியில் அவர்களுக்கு வேலை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். திட்டமிட்டு மத்திய பாஜக அரசு மாநில அரசும் சேர்ந்து ஒரு பயங்கரமான துப்பாக்கி சூடு நடத்திச்சு. ஆக அதனுடைய பின்னணி என்ன? பிஜேபியும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்து நடத்திய அந்த பச்சை படுகொலை தான் அது. ஆக சிபிஐவும் முடக்கப்பட்டிருக்கு, மாநில ஆட்சி நியமிச்ச ஆணையமும் முடக்கப்பட்டிருக்கு. ஆக ரெண்டு ஆட்சியும் கைகோர்த்து கொண்டு இந்த தேர்தலில் வலம் வராங்க. தூத்துக்குடி கார்த்திக், தூத்துக்குடி செல்வசேகர், அவங்க படிச்ச பட்டதாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து பேசிய ஸ்டாலின் சாத்தன்குளம் காவலியத்தில் அப்பா மகன் இருவர் அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் அவர்கள் உடல்நலக் குறைபாடு காரணமாக இருந்ததாக முதலமைச்சர் தெரிவித்ததை கண்டித்தார். கோவில்பட்டியை போன்ற ஒரு ஊரையே உருவாக்கும் அளவிற்கு அமைச்சர் கடம்பூர் ராஜு கொள்ளையடித்துள்ளதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இதனிடையே விடுதலை சிறுத்தைக் கட்சிக்கும் தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது. திமுக கூட்டணியில் 6 இடங்களை பெற்றிருக்கும் விடுதலை சிறுத்தைக் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்திருந்தது. அதன்படி விடுதலை சிறுத்தைக் கட்சி வேட்பாளர்கள் தாங்கள் போட்டியிடும் 6 தொகுதிகளிலும் பானை அல்லது மோதிர சின்னத்தை கேட்டிருந்தனர். இந்நிலையில் தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைக் கட்சிக்கு பானை சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற விடுதலை சிறுத்தைக் கட்சியின் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மீண்டும் அதே சின்னம் கிடைத்திருப்பதால் அக்கட்சியினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தனி தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் எல்முருகன் அந்த பகுதி மக்களிடம் தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்தார். கோட்டைமேட்டில் உள்ள ருத்ரா வீரராக பெருமாள் கோவிலில் வழிபாடு நடத்திய பின் தனது பிரச்சாரத்தை தொடங்கியவர் சந்தைப்பேட்டையில் லாரி ஓட்டுநர்களிடம் வாக்கு சேகரித்தார். அதைத் தொடர்ந்து மாரியம்மன் கோவில் வீதிக்கு சென்ற எல்முருகன் சாலையோர கடை ஒன்றில் தேநீர் குடித்தார். அந்த பகுதியில் தெலுங்கு பேசும் மக்களிடம் தெலுங்கில் பேசியும் வாக்கு சேகரித்தார். மற்ற செய்திகள் இடைவேளை.